girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Kannada vil kudirumai peravum, student visa, business visa peravum. Neengal anuga vendiya idam Can Next. Ungalukana miga seriyana visa vai kandariya cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. சேரன் வந்து கையில் காசே கிடையாது, முழுக்க முழுக்க ஃபண்ட் ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணுறாரு. ஸோ எனக்கு அது ஓடிட்டுருக்கு. எஸ்சிஎஸ்டி கற்றுக்கிட்ட வேலை கேமரா வந்து ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொன்னால் ஹைஸ்பீட் ஷாட்னா அப்படி ஆன் பண்ணிவிட்டு ரன்னிங் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே 40 அடி ஓடிடும். அதனால் நான் கையை வச்சுப்பேன் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்ஷன் சொல்லும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவேன். அவன் ஆக்ஷன் சொல்லவும் கரெக்டாக பிக்கப் ஆகிறவங்க கரெக்டாக இருக்கும். சரிங்க சார் வந்து சார் அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, நான் ஸ்டார்ட் கேமரா சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். இல்லை சார் ஃபிலிம் மிச்சமாகும் சார். அது ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் தானே ஃபிலிம் பண்ணுறேன். ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு ஸ்டார்ட் கேமரா ஆ ரெடி ஆ லெஃப்ட் வாங்க ஆ ஆக்ஷன் சார் 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 போச்சு சார். அதை பற்றி உங்களுக்கு என்ன மில்டன் அப்படிம்பாரு. என்னால் அப்படி ஒர்க் பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து எனக்கு ஃபுல் கான்சியஸ் வந்து பணம் ப்ரொடியூசர் இல்லை ஃப்ரேமில் வராத எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து அது எனக்கு அலர்ஜி. ஆனால் இவர் இந்த படத்தை நம்ம இப்படி எடுத்தால் தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ரெய்னி சீசனில் நடக்கிற மாதிரி கதை. நாங்கள் போனது மே மாதம், ஃபுல் வெயில் அடிக்கும் அங்கே. ஆலப்பியில் வந்து வாட்டர் ஃபுல்லாக எப்பவுமே இருக்கும். இவர் வந்து இது மட்டும் எடுத்துகிட்டு ஃபயர் அந்த இன்ஜின் மட்டும். ஸோ ஹோஸை உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணுவாங்க. நாங்கள் ஷார்ட் வச்சுருவேன், ஃபுல்லாக வெயிட் பண்ணி இப்போ அங்கே காஞ்சிருக்குல்ல, அங்கே போய் வெயிட் பண்ணுறதுல இங்கே காஞ்சிரும் சார். 40 feet க்ரேன் போட்டு தென்னை மரத்தெல்லாம் வெயிட் பண்ணார் சார். நம்புவீங்களா நீங்கள்? ஃபுல்லாக தென்னை மரத்தில் மேலே ஏறு, அந்த தென்னை மரத்தை ஃபுல்லாக நனை அப்படின்னு சார். இப்படி எடுத்தால் எப்படி சார் இதெல்லாம்? 60 நாள் மொத்தம் பட்ஜெட் போட, இது ஆட்டோகிராஃப் போட்டோம் சார். 4 கதை 15 நாள் 15 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு நம்ம போட்டோம். கேரளா போர்ஷன் மட்டும் 60 நாள் எடுத்து ஒரு ஷெட்யூல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 58 நாளும் என்னவோ கேரளா போர்ஷன் மட்டும் எடுத்தோம், இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு திருப்பி செகண்ட் ஷெட்யூல் வேறு போகணும். ஏறக்குறைய ஒரு 80 நாள் 70 நாள் கேரளா போர்ஷன் மட்டும் எடுத்தார். ஒரு தயாரிப்பாளராக அவ்வளோ கஷ்டப்பட்டும் அவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணவே இல்லை. எங்கேயுமே ஒரு குவாலிட்டிக்கோ ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கோ ஒரு கவலைப்படவே இல்லை அவர். அப்படி அது வந்து எனக்கு, நான் வெறும் கேமராமேன் இருந்தால் சத்தியமாக நான் வந்து சார் உங்களை மாதிரி ஆளே இல்லைன்ட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன். நம்ம இப்படி பழகிட்டதுனால அது எனக்கும் அவருக்கும் பயங்கர கிளாஷ் ஆகி மில்டன் சரியாக வரல, மில்டன் நம்ம வந்து இந்த போர்ஷன் மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம், 4 போர்ஷனும் 4 டிஃப்ரெண்ட் கேமராமேன் பண்ணிட்டோன்ட்டு சார் ரொம்ப நல்ல விஷயம் சார், நம்ம நண்பர்களாக இருக்கிறதே நல்லது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரவிவர்மன் பாலு மகேந்திர சாரோட சன் சங்கி மகேந்திரா. அது முதல்லே திட்டத்தில் இருந்ததா இல்லை அப்போ கேரளாக்கு அப்புறம்? கேரளாக்கு அப்புறம் தான், அந்த ஷெட்யூலுக்கு அப்புறம் தான். ஆனால் அன்னைக்கு நாங்கள் எடுத்த முடிவு தான் சார். இன்றைக்கும் நாங்கள் வந்து இப்போ நான் கோலிஸோட 1.5 பண்ணிகிட்ருக்கேன், அது சேரன் சார் தான் லீடு. இன்றைக்கும் எங்களுக்குள்ளே அது இருக்க அந்த நேர்மை தான் வந்து எங்களை கனெக்ட் பண்ணுது. அதை வந்து பல்ல கடிச்சிட்டு நான் ஒர்க் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்க்க முடியாத அளவுக்கு சண்டை போட்டு தான் பிரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ட்ரான்ஸ்பரண்ட் நாங்களே பேசிக்கிட்டோம் சார். என்னோடய டைப் இது, உங்களோட டைப் இது, சினிமாவுக்கு வெளியே நம்ம வந்து பயங்கர குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நம்ம அப்படியே இருந்துருவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன்ஸ் வந்தது. ஸோ அப்படி தான் அந்த ஆட்டோகிராஃப் அனுபவம். அந்த போர்ஷன் பார்த்துட்டு தான் சங்கர் சார் வந்து காதலுக்கு ஒத்துக்கிட்டார். எப்படி எஸ்இசி சார் முதல்ல ஒத்துக்கலையோ அதுமாதிரி பாலாஜி பையன் முதல்ல விஜய் மில்டன் சொல்லும்போது வேணாயா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவியா, நல்லா பண்ணுவியா, நான் உனக்கு வேறு கேமராமேன் தரேன், ரவிவர்மன் கேட்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அப்போ இந்த ஆட்டோகிராஃப் போர்ஷன் போட்டு காமிச்சு விஜய் மில்டன் பண்ணதா அப்படின்னா அப்படின்னா ஓகேடா நல்லா இருக்குன்ட்டு அப்படி பண்ணது தான். அந்த படத்தில் அவ்வளோ பிரச்சனை இருந்தபோதும் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார் சேரன் சார். அதான் சார், எப்போவுமே சார் நான் வந்து தொழிலுக்கு நேர்மையாக இருந்தது வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு சார். நான் வந்து தொடர்ந்து படம் கிடைக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ணி நான் எஸ்சி சார் ட்ராவல் பண்ணியிருந்தா இன்னும் 4 விஜய் சார் படம் கூட பண்ணியிருந்திருக்கலாம், வேறு மாதிரி கேமராமேன் இருந்திருக்கலாம். அதே மாதிரி தயாலையும் ஒரு பிரச்சனை நடந்தது, செந்தில் சாருக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. பிரகாஷ்ராஜ் தான் நியாயம் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து டைரக்டர் சைடு தானே நினைப்பேன், அவர் புது டைரக்டர், அவர் இப்போ தான் வந்திருக்காரு. நீங்கள் வந்து பல அனுபவங்கள் இருக்குன்றிருக்கா, நீங்கள் அப்படி நடந்துக்கிற தப்பு. நான் டைரக்டர் சொன்னால் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன்.
நான் தயாரிப்பாளர்டா, நான் தான் இது நான் சொல்கிறது கரெக்டுன்னு வேறு சொல்கிறேன், அப்புறம் எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டார் என்கிட்ட. பேசவே இல்லை படம் முடிகிற வரைக்கும். ஆனால் திருப்பி வந்து ஆட்டோகிராஃப் முடிஞ்சு காதல் முடிஞ்சு காதல் பார்த்துட்டு சேரன் வந்து என்னை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. அஃப்கோர்ஸ் எப்பவுமே சினிமா பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், நம்ம பேசின எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கடா, ஆட்டோகிராஃப் டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த கதையை சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு, படம் பண்ணுவோம் பரத்தை வச்சே பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே எதிர்ப்பு, அந்த ஃபைனான்சியர் அந்த கூட இருக்க மேனேஜர் எல்லாருமே, சார் ஏற்கனவே நீங்களும் மில்டன் கட்டி பிடிச்சி உருன்ட்டுருக்கீங்க, இது சரியாக வராது சொன்னால் கேளுங்க. அப்போது ஒரு நாள் வந்து பிரகாஷ் ராஜ் ஆஃபீஸ்க்கு வந்தார், வேறு எதுக்கோ வேறு மீட்டிங்காக அவர் வந்தார். பிரகாஷ் ராஜ் சாரும் சேரன் சார் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அப்போ மீட் பண்ணிகிட்ருக்கோம் நான், அது தயவுக்கு அப்புறம் அப்போ தான் மீட் பண்ணுறேன், சார் எப்படி சார் இருக்கீங்கட்டு போகிறேன். அவர் வந்து சேரன்கிட்ட வந்து ஒன்று இவனை மிஸ் பண்ணாதரா, அந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர், என்கிட்ட தான் நியாயமும் இருந்துச்சு, அப்படி இருந்தும் டைரக்டர் பக்கம் தான் நிற்பேன்னு சொன்னான்டா இவன், இவனை மாதிரி ஆளும் நீ மிஸ் பண்ணாத, இவனை வச்சு நீ தாராளமாக படம் பண்ணு அப்படின்னு. அப்போ தான் டேக் ஆஃப் ஆச்சு அந்த படம். ஸோ நான் அன்னைக்கு வந்து பிரகாஷ் ராஜுக்கு வந்து உண்மையாக இருக்கணும், அவருக்கு ப்ளீஸ் பண்ணணும்னு நடந்திருந்தா இது நடந்திருக்காது. ஸோ எப்பவுமே நேர்மை வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆரம்பித்து எல்லாமே நல்லா போச்சு. காதல் தந்த அனுபவத்தில் நான் வந்து ரொம்ப ரியலாகவும் ரொம்ப காம்பாக்டாகவும் படம் எடுத்தேன். ஆனாலும் எண்ட் ஆஃப் டே சேரன் சாருக்கும் எனக்கும் திருப்பி பிரச்சனை வந்துச்சு, எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அதை வந்துச்சு. அழகாக இருக்கிற பயமர்களில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து புதுசாக பண்ணேன். புதுசானா என்ன, இப்போ வந்து எல்லாமே சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு ரூமில் ஒன்றா தங்குறதாகட்டும், ஒரு பொண்ணு வந்து சிகரெட் பிடிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் நான் பண்ணேன். ஒரு காண்டம்ஸை பற்றி பேசுவாங்க, ஃபன்னாக தான் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து சேரன் சாருக்கு வந்து அப்போ வந்து அது ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாம் 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 இதெல்லாம் சரியில்லை, சேரன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நான் வந்து என்ன மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்றது எல்லாருக்கும் தெரியும், அந்த பேனரில் வர்றதில் இதெல்லாம் ஒன்று. நம்ம வந்து ஹாமாக எதுவும் சொல்ல, சொசைட்டிக்கில் வந்து தப்பான விஷயங்களை பேசலை. ஆனால் இன்னும் யங்ஸ்டர்ஸ் இந்த லாங்குவேஜ்லாம் இந்த வேர்டெலாம் அவங்க வாயில் வர்றது வந்து ஈஸியாக தான் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி சில சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ். அப்போது ஒரு ஸ்டேஜில் வந்து டயர்ட் ஆகிட்டார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவருக்கு என்ன கான்ஷியஸ்னா, பாரதி கண்ணம்மா படத்தில் வந்து இதே மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வருது பார்த்திபன் சாருக்கும் அவருக்கும். பார்த்திபன் சார் வந்து அவரும் ஒரு டைரக்டர் தான், அவர் நேர்மையாக இந்த ப்ராஜெக்ட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு நம்புறதுனால ஒரு விஷயத்தை சொல்கிறார். இவர் வந்து நான் இப்படி கன்சீவ் பண்ணிருக்கேன் ஆர்கியூமெண்ட், இதில் வந்து இவர் சைடு இருந்த சப்போர்ட்டுக்கு சில பேர் இவர் சைடு சப்போர்ட் சில பேர் இல்லை, பார்த்திபன் சொல்கிறது கரெக்டுன்னு ஒருத்தர், சேரன் சார் சொல்கிறது தான் கரெக்டுன்னு. கடைசியாக கே ஸ்ரீகுமார் சார் வந்து என்ன தான் இருந்தாலும் க்ரியேட் பண்ணதாக அவன் அவன் ஃப்ரீடம் கொடுத்துருங்கன்னு சொல்லி முடிவெடுத்தது தான் அது, அது சரியாயிடுச்சு. இப்போ சேரன் சாருக்கு என்கிட்ட கருத்து சொல்கிறதுல அது அந்த இது வந்து ஞாபகம் வந்து உதைக்குது அவருக்கு. பார் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் ப்ரொடியூசராக அந்த கருத்து சொல்கிறேன்னு நினைக்காத, நான் ஒரு டேரக்டாக கருத்து சொல்கிறேன். உடனே நான் வந்து அதை பிடிச்சிக்கிட்டேன் சார், பார்த்திபன் சாரும் வந்து இப்போ ஹீரோவை கருத்து சொல்லி சார், அவரும் ஒரு டேரக்டர் வந்து அவங்க கருத்து சொன்னார். ஆனால் அவரும் ஏற்றுக்க முடியல, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, எனக்கு விட்டுருங்க நீ உங்கள் இஷ்டத்துக்கு எடுங்க அப்படின்னு சண்டை போட்டு பேசாமல் இருந்தார். நான் வந்து சைலண்ட்டாக படத்தை எல்லாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணி எடிட்டர் ரூமில் கமல் சார், ஃபைனான்சர் கமல் சார், நடராஜன் மேனேஜர், இவங்க மூணு பேரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு சேரன் சார் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, சார் சூப்பராக இருக்குது சார் படம், ரொம்ப நல்லா இருக்குது, ஃபஸ்ட் ஆஃப் வந்து சங்கர் சார் படம் மாதிரி இருக்குது, செகண்ட் ஆஃப் வந்து விக்ரமன் சார் படம் மாதிரி இருக்குது, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது படம். அப்போ கூட சேரன் சார் படம் பார்க்கல சார், பார்க்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம், படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சுப்பு சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கல, ஓகே நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி அப்படி ரிலீஸ் பண்ண. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுதான் ப்ராப்ளமாகவே ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து சங்கர் சார் படம் மாதிரி இருக்குது, செகண்ட் ஆஃப் வந்து விக்ரம் சார் படம் மாதிரி இருக்குன்னா ரெண்டும் வேறு வேறு. ஃபஸ்ட்டு ஒரு ரீல் படம் பார்த்தவங்க வந்து இது வேறு படம் போலருக்கான ஃப்ரீக்காக எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டாங்க. திடீர்னு செகண்ட் ஆஃபில் வந்து காதலுக்காக உரி டைலாக் பேசி வேறு மாதிரி ஆனவொடனே அவங்களுக்கு புரியல. முதல்லையே இப்படி இருந்தால் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் பிடிச்சிங்களா, செகண்ட் ஆஃப் பிடிக்கல, செகண்ட் ஆஃப் பிடிச்சிங்களா, ஃபஸ்ட் ஆஃப் பிடிக்கல, அந்த பிரிட்ஜிங் வந்து நான் சரியாக பண்ணாமல் விட்டேன் அந்த படத்தில், அதுதான் மைனஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தினுடைய தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் சார்? அப்படிலாம் எனக்கு எதுவுமே லைஃப்பில் நான் வந்து எதுவுமே கற்றுக்கலாம் இல்லை சார். இன்றைக்கும் நான் வந்து 6-7 படம் பண்ணிட்டேன் டைரக்ஷன், 30 படத்துக்கிட்ட சினிமாட்டோகிரி பண்ணிட்டேன். எந்த படத்தை குறித்தும் எனக்கு கம்ப்ளைண்ட்டே கிடையாது, ஐயோ நான் அந்த படத்தில் அப்படி பண்ணிட்டேன், ஐயோ நான் இந்த படத்தில் இதை மிஸ் பண்ணிட்டேன். 100% நேர்மையாகவும் உண்மையாகவும் பேஷனோடையும் தான் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் அழகாக இருக்கிற பயம் இருக்குது, நீங்கள் எனக்கு கேமரா கொடுத்து பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா நான் அதே தான் எடுப்பேன், அன்றைக்கி என்ன எடுத்தனோ அதே தான் எடுப்பேன். இன்றைக்கி இருக்க மெச்சூரிட்டி கொஞ்சம் ஏதாவது சேர்த்து பண்ண தவிர அதே படம் தான் எடுப்பேன். 10.5 எடுக்க சொன்னால் திருப்பி அதே தான் எடுப்பேன், கோலி சொல்லி எடுக்கணும்னு அதே எடுப்பேன், நான் நம்பி தான் எடுத்தேன். இப்போவும் நான் எனக்கு எதுவும் தெரியல,
சில படங்கள் வந்து எடிட்டிங்கில் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஃபுட்டேஜ் வந்து ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு எல்லாம் வந்துடணும் உள்ளன்றதுக்காக நம்ம டப டப்னு கட் பண்ணுவோம்ல, அந்த தப்பு பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் வந்து ஐயோ இதில் தவறு பண்ணிட்டுமே, இவ்வளோ கோட்டை விட்டுமேன்னு நான் உண்மையிலே சொல்கிறேன். இதெல்லாம் எடுக்கல. காத்திருந்த காதல் என்னோடய ஃபஸ்ட்டு படம், எல்லோரும் பிரியம் தான் ஃபஸ்ட்டு படம்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கும் நான் யாராவது எதை சொன்னாலும் நான் வந்து இல்லை சார், என் ஃபஸ்ட்டு படம் வந்து காத்திருந்த காதல் தான், அது ஒரு ஃப்ளாப் படம் சார், என்னால் தான் சார் ஃப்ளாப் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். அது ஆனால் அதில் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் பார்த்த ஏதோ ஒரு வேலையை கேவி ஆனந்த் பார்த்துட்டு தான் வந்து பாலாஜி சொல்லியிருக்காரு. இல்லைனா நான் அவ்வளோ ஃபேமஸ் கேமராமேன்லாம் கிடையாது, மில்டன் வச்சு பண்ணுங்கன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ ஒன்று பார்த்து தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து அந்தமாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை சார். நான் வந்து இதில் நம்ம கற்றுக்கிட்டோம், இதில் ஒன்று கற்றுக்கிட்டோம்லாம் பாலச்சந்திர சார் சொல்லியிருக்காரு. சினிமா வந்து டெய்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் ஒரு படத்தில் வந்து ஓ இதனால தான் இந்த படம் வந்து சரியாக போகலன்னு நினச்சி நம்ம வந்து அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அடுத்த படம் வந்து வேறு ஒரு லெசன் தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர நீங்கள் கற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும் அப்படின்னு பாலசிங் சார் ஒரு பேட்டியில் சொல்லி. உண்மை தான் அது. நம்ம வந்து இது வந்து ஒரு பயணம், இது வந்து ஒரு அனுபவம். நம்ம வந்து அப்படியே நம்ம மெருகேறிட்டே இருக்கும்னு நம்ம என்ன நினச்சிக்கலாமே தவிர, பட் அன்றைக்கி என்ன இருந்துச்சோ அதே தான் இன்றைக்கும் எனக்கு அந்த இது அப்படி குறையாமல் தான் இருக்குது. அப்படியே மிகப்பெரிய இடைவெளிக்கு பின்னால் நீங்கள் டைரக்ட் பண்ண படம் கோலிச்சோடம் எப்படி உருவாச்சு அந்த கதை கரு? சார் வேறு ஏதோ ஒரு படத்துக்காக லொக்கேஷன் பார்க்குறதுக்காக நான் மார்க்கெட் போனேன் சார். ஒரே பரபரப்பு, அழுக்கு, குப்பை எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு டாப் ஆங்கிளில் இந்த மார்க்கெட்டை காமிச்சா நல்லா இருக்குமேன்னா அந்த மார்க்கெட்டுக்கு வந்து டாப் ஆங்கிளே இல்லை சார். எல்லாமே கடை இருக்குது, மேலே போகிறதுக்கு வழி கிடையாது, படிக்கட்டோ இதுவுமே இல்லை. இதனோட புதுசாக இருக்குன்ட்டு ஒரு பையனை குணியை சொல்லி இன்னொரு பையனை பிடிச்சி ஒரு ஸ்லாபை பிடிச்சி தொங்கி தான் மேலே ஏறணும். ஏறினா ஒரு க்ரெயின் ஷாட் மாதிரி சார், இங்கே கீழே வந்து இவ்வளோ பரபரப்பாக இருக்குது. காலையில் இப்படி இப்படி மேலே இப்படி போகிறேன், ஒரு 500-600 பேர் தூங்கிட்டுருக்காங்க சார். அப்பா இங்கேருந்து அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃபுல் ஸ்விட்ச் கடை தெரியுது, எல்லா கடை மேலேயும் ஒரு 4-5 பேர் தூங்கிட்டுருக்காங்க. வரிசை 100 கடைனா 500-600 பேர் தூங்கிட்டுருக்காங்க, எல்லாம் சின்ன பசங்க. நான் அவங்கள தாண்டி தான் போகிறேன், கை தெரியாமல் படுது பண்ணு. ஆனால் அவங்களோட எந்த ஆசையும் இல்லை. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுதான் ஸ்டார்டிங். அவங்க எல்லாருமே அந்த ஏர்லி மார்னிங் 3:00 ஃபைவ் 5:30 வரைக்கும் ஓடி 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 மூட்டை தூக்கி அந்த கடையில் போடுறவங்க. அந்த 5:30 மூட்டை தூக்கி போட்டு அப்படியே போய் படுத்தாங்கன்னா அவங்க வந்து மதியானம் 2-3 மணி தான் எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டு எழுந்திரிச்சு சாயங்காலம் அப்படியே சுற்றிட்டு திருப்பி மறுநாள் காலையில் 2 மணிக்கு எப்பண்டா லாரி வரணும்னு டப் டப்னு ஓடி போய் தூக்குறது. இவங்களை வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம கீழே போவோம், காய்கறியை பார்ப்போம், கலர் லைட் போட்டிருப்பாங்க, பரபரப்பரன்னு இருக்கும். இவ்வளோ பரபரப்புலையும் இவ்வளோ இதுலேயும் மேலே தூங்கிட்டு இருக்க அந்த பசங்க வந்து அவங்க யார், அவங்க லைஃப் என்னவாக இருக்கும். இவங்க முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே அமைதியாக இருக்கும் சார், யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த காலில் சிந்தின குப்பைகள் தான் இருக்கும். அப்போ தான் இவங்க பல்லு விளக்கி குளித்து காலில் சாப்பாடு சாப்பிட்டு அப்படி சுற்றிட்டுருக்கான். ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த அவங்க வேர்ல்டே வேறங்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படி தான் கோயம்பேடு அந்த பசங்க 4 பசங்கன்றது வந்து. அதுக்கப்புறம் வேறு ஒரு தாட், பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம வந்து நல்லா சின்சியராக வேலை செய்கிறோம், நமக்கான வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம், ஆனால் கரெக்டான படங்கள் வரமாட்டேங்குது, வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஆக்சுவலாக நம்ம யார், நம்மளுக்கு என்ன அடையாளம் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் கலந்து அப்படி வந்தது தான் அந்த கோலிஸ்போட. எவ்வளோ நாட்கள் பிடிச்சது உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்க? அது ரொம்ப வருஷம் ஆச்சு சார். அதாவது நான் நிறைய டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸில் பேசியிருக்கேன், அவங்களுக்கு வந்து மைண்டில் ஒரு தாட் வந்துடும், அதை உட்காந்து ப்ரூட் பண்ணி அப்படியே அதை கான்சிடர் பண்ணுவாங்க 6 மந்த்ஸோ இல்லை 1 இயரோ. அது அதுதான் அவங்களோட அடுத்த படமாக இருக்கும். பட் என்னோடய கதைகள் எதுவுமே அந்த மாதிரி இல்லை சார். நான் எப்போ வந்து கதை எழுத ஆரம்பிச்சனும், ரொம்ப சின்ன வயசுலேயே அப்பா டாஸ்டர் இருக்கும்போதே எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நோட் புக் வந்து ஒரு கதைக்கு போட்டிருக்கோம் சார், அந்த கதைக்கு ஒரு தலைப்பு வச்சு அது ஒரு நோட் புக். அந்த மாதிரி நிறைய நோட் புக் இருக்கும். அந்த கதை சம்மந்தமாக ஏதாவது தோணுச்சுன்னா அந்த நோட் புக்கில் எழுதிடுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நோட் புக்காக அது ஆட் ஆகிட்டே இருக்கும். எந்த என்கிட்ட எந்த கதையும், இப்போ நான் பண்ண படங்களும் சரி பண்ண போகிற படங்களும் சரி என்கிட்ட நிறைய கதை இருக்குது. ஆனால் எந்த கதையுமே இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி முடிஞ்சது கிடையாது. எல்லாமே ஒரு பல வருஷங்களாக அப்படியே ப்ராசஸ்லேயே இருந்துகிட்டே இருக்கும். சில சமயம் ஓப்பனிங் கிடைக்கும், சில சமயம் கிளைமாக்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி சில சமயம் மிட் பாயிண்ட் கிடைக்கும். அதை எழுதிக்கிட்டே இருப்பேன் அந்த நோட் புக்கில். அந்த நோட் புக் நிரம்பும் போது அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த கதையை பண்ணலாமான்னு யோசித்து, அதை வந்து இப்போ இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக சில பழைய விஷயங்கள் இருக்கும், நிறைய வந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் தவிர்த்துட்டு அதை சரி பண்ணி பண்ணுவோம். அப்படி பார்த்தா கோலிசோடா வந்து ரொம்ப நாட்களாக இருக்குது. ஏன்னா அந்த கோயம்பேடுங்கிறது வந்து மச் லேட்டர் தான் எனக்கு வந்துச்சு. அந்த பசங்க வந்து கோயம்பேடு பசங்கன்றது அதுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்துச்சு. ஏன்னா நான் பழனி ஷூட்டிங் வந்து ஹார்பரில் சாங் பண்ணும்போது அங்கே நிலக்கரி ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் அங்கே வேலை செஞ்சுது. அப்போ வந்து அந்த கதையை வந்து அந்த பசங்களை வச்சு பண்ணலான்னு கூட தோணுச்சு. ஏன்னா அங்கே அப்படி பசங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயம்பேடு பண்ணும்போது தான் பார்க்கும்போது தான் கோயம்பேடாக மாறிச்சு. ஆனால் அந்த கதை இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் தாட், அதாவது
ஒரு நாலு சின்ன பசங்க தெருவில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வழியாக ஒருத்தன் வந்து ஸ்டெம்பை தட்டி விட்டான், பைக்கில் போகும்போது தட்டி விட்டான் தெரியாமல். ஏதோ கோவத்தில் இவங்க 11 பேர் இருக்காங்களா கிரிக்கெட்டில், இன்னும் சண்டை அடிச்சிட்டாங்க, ஸ்டெம்பை தூக்கி அடிச்சிட்டாங்க. ஆனால் அடி வாங்கினவன் வந்து அந்த ஏரியா ரவுடியோட மச்சான்றது அப்புறம் தான் தெரியுது. அவன் போனவன் வந்து இப்போ திரும்பி வருவான்னு தெரியுதுல்ல. அந்த 11 பேரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு பயந்து போய் உட்காந்துருக்குது. கரெக்டாக 8 மணி ஆனால் வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும். தம்பி அந்த தம்பியை வெளில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வெளில கூப்பிட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே வந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் நடந்த ஒரு விஷயம், யாருனே தெரியாமல் நாங்கள் போடுவே வீண்டும் வீட்டுக்கு போனால் 8 மணிக்கு ஆட்டோ வருது. ஸோ யாருனே தெரியாமல் நம்ம ஒன்றா இருக்கும்போது அடிச்சுட்டு அப்புறம் தனியாக தான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க திரும்பி வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போ அவன் வர்றதுக்குள்ளே நாமளே அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆனால் சாரி நான் தெரியாமல் நடந்துருச்சுன்னு கேட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த கதை. நாலு பசங்க ஒருத்தர் அடிச்சிட்டாங்க, அப்போ யார் நாயுடு விளையாடிச்சிட்டோம், நேராக நாயுடு வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டு நாயுடு தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரிஜினலாக தோணுன தாட். அப்புறம் தான் கோயம்பேடு அடையாளம்லாம் அப்புறம் ஆட் ஆனது. ஸோ அப்படி பார்த்தா அந்த கதை வந்து வே லாங் பேக், நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது ஆரம்பித்த கதை தான் அது. அப்படி தான் 10 என்றக்குள்ளேயும் இந்த கோலிச்சோரா படத்துக்கான பாத்திர தேர்வுகளில் நடிகர்கள் எப்படி அமைஞ்சாங்க சார்? அந்த கிரெடிட் வந்து பாண்டியராஜ் தான் சார். அப்படியே பாண்டியராஜ் தான். பாண்டியராஜ் இல்லைன்னா கோல்ஸ் பண்ணியிருக்க முடியாது. பாண்டியராஜன்ற ஒரு மனிதன் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்து பேசியிருக்க முடியாது. அப்படியே கோல்ஸ் ஒரு கதை பண்ணியாச்சு. மார்க்கெட்டில் போயிட்டு கோயம்பேடில் வேலை செய்கிற ஆக்சுவல் பசங்களை வச்சே எடுக்கணும், ஏன்னா பாலாஜி சக்தி இல்லை இருந்தால் அப்படி தான் எடுப்பிருக்கேன். ஸோ அப்படின்ட்டு அங்கே வேலை செய்கிற மூட்டை தூக்குற பசங்கள்லாம் வந்து டெஸ்ட் ஷூட் பண்ணுறோம். நானும் என் டீமும் போயிட்டு ட்ரெஸ் ஷூட் பண்ணுறோம். அதில் பசங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி இவன் தான் இப்போ எனது புக்லெட் கூட இருக்குது. அந்த பசங்களோட ஃபோட்டோ போட்டு டிசைன் பண்ணி பிரமிட் சாய்மீராக்கு வந்து அது சப்மிட்லாம் பண்ணோம். ஸோ இதுதான் இதான் இதான் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இப்போ காசு இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஒரு 6 மாதம் கழித்து இது நம்மளே பண்ணிடலாம், ஏன்னா இந்த கதையை வந்து யாருக்கும் புரிய முடியாது, 14 வயசு பசங்களை யாரும் பண்ண மாட்டாங்க, நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு திருப்பி மார்க்கெட்டுக்கு போனால் அந்த பசங்களாம் யாருமே இல்லை. ஏய் எங்கடா எல்லாம்னா சார் இங்கெல்லாம் வந்து ஊரில் எதாவது பிரச்சனை பண்ணாங்க ஓடி வருவாங்க, இங்கே வந்து கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க அப்புறம் ஓடி போயிடுவாங்க சார், இல்லை லீவுக்கு வருவாங்க போயிடுவாங்க, சம்மருக்கு வருவாங்க போயிடுவாங்க, யாருமே நிலையாக இருக்க மாட்டாங்க சார். இங்கே இருக்கிற பசங்க இந்த இந்த கடைக்கு இவன் ஒர்க்கர்னு யாருமே கிடையாது, வருவாங்க போவாங்கன்னு. அடப்பாவீங்களா, இவங்கள நம்பி நம்ம வந்து பெருசாக ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணியிருக்கோமேன்ட்டு பாண்டாஜர் சொல்லிட்டு இருந்தேன் விஷயம். இந்த மாதிரி மச்சம் நண்பா ஓடிட்டாங்கடா பசங்களாம் அப்படின்னு. சார் பசங்க படத்தில் வந்த பசங்க வந்து இப்போ வளர்ந்து இந்த 13-14 வயசு தான் சார் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அவனே ஒவ்வொருத்தனுக்காக ஃபோன் பண்ணி நாளைக்கு எல்லாம் சென்னை கிளம்பிவாங்கன்னு. கிஷோர் மட்டும் தான் சென்னையில் இருந்தேன், மற்றவங்கலாம் ஊரில் இருந்தாங்க. எல்லாரையும் வர சொல்லி பண்ணுறஜ் ஆஃபீஸ்லேயே வச்சு இது மில்டன் ஒரு கதை வச்சுருக்கோம், நான் தான் பண்ணுறேன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுங்க, அவனால் ஒன்று அப்படியே சும்மா நான் தான் பண்ணுறேன் நீ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 500 ரூபா சார், 1100 ரூபாய் இன்னும் என் கையில் இருந்தது. 500 ரூபா பாண்டியராஜுக்கு வசனம் பாண்டியராஜ் சார், நான் வசனம்லாம் எழுத முடியாது, பரவாயில்ல நான் பேர் போட்டுக்கிறேன், நான் எழுதிக்கிறேன் எல்லாத்தையும், ஆனால் வசனம் பாண்டியராஜ் தான் பேர் வரும். அதுக்கு உனக்கு அட்வான்ஸ் இந்த 500 ரூபா நான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அவனுக்கு கொடுத்து ஆரம்பிச்சது தான். 1000 ரூபா வெறும் 1000 ரூபா பாண்டியராஜ் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாடே, இதுதான் ரொம்ப ஓவர். அப்போ வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கான் கேடி பில்லா கிளாடுறாங்க, இந்த 1000 ரூபாவில் வச்சு ஒரு படமும் பண்ண முடியாது, நான் வந்து இவங்கள்ட்ட எஸ்கேப் ஆர்டிஸ்ட் சொல்கிறேன் நீங்கள் போய் படம் பண்ணுங்கன்னு சொல்லி. சார் நீங்கள் சொன்னால் உடனே கேட்குற சொல்லிட்டு நான் சாயங்காலமே மதன் சாரும் கூட இன்னொருத்தர் போயிடும், ரெண்டு பேரும் அவங்க ஆஃபீஸில் கதை கேட்டாங்க. நம்ம இவன் சிவகார்த்திகேயனோட மேனேஜர் ராஜா இருக்கார்ல ப்ரொடியூசர் ஏஎம் ராஜா, அவன் தான் ஆர்கனைஸ் பண்ணி கதை கேட்டாங்க. சார் கதை நல்லா இருக்குது சார், ஆனால் 14 வயசு பசங்களை வச்சு எப்படி வரும்னு எனக்கு தெரியல சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வந்து பாண்டி டைம்லாம் கொடுக்கவே முடியாது பாண்டி, நானே பண்ணுறேன் இந்த படம், எனக்கு காசு இல்லை ஆனால் கதை இருக்குது, 5D கேமரா இருக்குது, நம்ம பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம், ப்ளஸ் நீ இருக்க எனக்கு எவ்வளோ நீ நீ பண்ணுறேன்னு சொல்கிறது சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த படம். 2 நாள் நடக்கும், 3 நாள் நடக்கும், எங்களோட அதிகபட்ச ஷெட்யூலில் 5 நாளைக்கு மேலே நடந்ததே இல்லை, 5 நாள் தான் அதிகபட்ச ஷெட்யூல். கையில் காசு எப்போ கிடைக்குதோ கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பழனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி மனசுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது அதில் காசு 1 லாக் கொடுத்தாங்கன்னா எடுத்து நேரம் மார்க்கெட் போயிடுறது ஷூட் பண்ண வேண்டியது. ஸோ அப்படி பண்ணது தான் அந்த படம். என் ஃப்ரெண்ட்ஸ் முத்து எல்லாம் அவங்களால முடிஞ்சது 4 லட்சம் 3 லட்சம் பாண்டியராஜே காசு கொடுத்தாங்க, கொடுத்துட்டோம் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ அப்படி பண்ணது தான் அந்த படம். அந்த படம் நடந்துகிட்ருக்கும் பொழுது
அப்போது ஒரு நல்ல டைரக்டர் ஒருத்தர் பீக்கில் அந்த டைரக்டரோட ஆஃபீஸில் அந்த படத்தை பற்றி ஒரு டிஸ்கஷனே நடந்திருக்கு. மில்டன் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் தமிழ் சினிமாவை ரேப் பண்ணிகிட்ருக்கான் அப்படி எனக்கு அதுக்கு அந்த தகவல் வந்துச்சு. ஏன்னா நம்ம எதுவுமே கிடையாது, வண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு 5D தான், லைட் கிடையாது. என்னோடய இன்னோவா தான் எல்லாருக்கும் கேரவன், பசங்க நடித்து முடிச்சுட்டு வந்து ஏசி ஆன் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துப்பாங்க, ரொம்ப வெயிலாக இருக்குண்ணா உட்கார்றா. அதில் தான் அன்றைக்கி தேவையான காஸ்ட்யூம் இருக்கும், காஸ்ட்யூம் பாக்ஸ் கிடையாது எதுவுமே. அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் பண்ணவே எப்படி பண்ணணும் இப்போ ஆச்சுமே. அந்த நடித்த பசங்களும் சரி, எனக்கு ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட்களும் சரி, அவங்களாம் இல்லைன்னா அது நடந்திருக்கே நடந்திருக்காது. யாருமே வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லலை. அது குடிக்க தண்ணி இருக்காது, அந்த மார்க்கெட்டில் இருக்க ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம், அவ்வளோ டேர்ட்டியாக இருக்கும், அதில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஈவினிங் ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் வந்து இது குவாலிட்டி வால்ஸில், அது மட்டும்தான் எங்களுக்கு நல்ல சாப்பாடு. ஸோ அப்படி பண்ண படம் தான் அது. தமிழ் சினிமாவை ஒருத்தர் ரேப் பண்ணிகிட்டு இருக்கான் கோயம்பேடு மார்க்கெட்டில், அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் எதை பற்றியும் கவலைப்படல. எனக்கு வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்றது எனக்கு மைண்டில் இருந்துச்சு, நான் கான்ஃபிடெண்டாக பண்ணேன். அந்த கதையை நான் லிங்குசாமிகிட்ட போய் சொன்னேன், அவங்க வந்து பண்ணலைன்னா அவங்க மில்டன் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லைன்னு. சூர்யா வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ சூர்யாட்ட அந்த மாதிரி ஃபோன் பண்ணி, ஆனால் ஒரு கதை இருக்கேன்னு, எவ்வளோ ஆகணும், 1 crore இருந்தால் பண்ணிடலான்னு. 1 crore ஒன் குரோன்றது இன்றைக்கி என் நிலைமைக்கு வந்து சாதாரண விஷயம் தான். வாங்கண்ணா கதை கேட்டலான்னு சொல்லி சூர்யா கார்த்தி ஞானவேல் சூரியவே ஃபோன் அடித்து, தம்பி வா ஞானவேல் வா மில்டன் ஒரு கதை சொல்கிறேன்றாள். அன்றைக்கி வந்து எனக்கு டைஃபாய்டு, ஐயோ இந்த அப்பாயின்மெண்ட் விட்டால் கிடைக்காதுன்னு போயிட்டு ஃபுல்லாக 2 hours கதை சொன்னேன். சூர்யாவுக்கு கதை பிடிக்கல, பிடிக்கல. நான் சரியாக இல்லைண்ணா, நீங்கள் வந்து டைரக்டர் ஆகணும், அதெல்லாம் எனக்கு ஓகே, உங்களுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி, வேறு ஒரு கதை மட்டும் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. இல்லை ஜி நான் பண்ணுறேன் இந்த படத்தைன்னு சொல்லி. ஸோ யாருக்குமே அது கம்மியாகவே இல்லை, அது கோலிசோட வந்து என்னவாக வருன்றது புரியல அவங்களுக்கு. ஸோ நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக எடுத்தாச்சு. எடுத்து முடித்த உடனே லிங்கசாமி பார்த்தாரு, ஐயோ மில்டன் இதையா நீங்கள் எனக்கு கதையாக சொன்னீங்க, எனக்கு எப்படி புரியாமல் போச்சு, இந்த படம் வந்து நம்ம தான் ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அவர் வந்து 5 ஷூட்டிங்கில் இருக்கார் அப்படின்ட்டு வாங்கி அந்த படத்தை வந்து திருப்பதி பிரதர்ஸ் பண்ணி பாம்பேயில் ஷோவை அரேஞ்ச் பண்ணி சூர்யா பார்க்குறாரு. பார்த்து நைட்டு 7 ஃபோன், அண்ணா என்னண்ணா நீங்கள் சொல்ல கதை கேட்டப்போ எனக்கு என்னென்னமோ டவுட் வந்துச்சு அந்த கதையில், இது எப்படி வரும் அது எப்படி வரும்னு. படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட்டும் வரல, நான் அப்படி ட்ராவல் ஆனேன் அந்த படத்தில். பசங்க ஜெயிக்கணுன்ற விரி வந்துருச்சு எனக்கு, அவங்கள அடிக்கும் போதெல்லாம் அட்ரான மாதிரி, எப்படி அந்த படத்தை மிஸ் பண்ணனே தெரில அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். கார்த்தி ஃபோன் பண்ணார் படம் ரிலீஸ் பண்ணேன், சார் நீங்கள் கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது அப்படியே ஸ்க்ரீனில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணார். ஸோ அந்த படம் அப்போ யாருக்கும் புரியல அது என்னவா வரும். பல கதாநாயகர்கள் வந்து இப்போ மாதிரி தான் இப்போ படங்களை மிஸ் பண்ணுறாங்க. இல்லை சம்டைம் அவங்க எடுத்த டிசிஷன் ரைட்டாகவும் இருந்திருக்கு, இந்த கதை சரியாக வராதுன்னு சொல்லி வேறு ஹீரோ பண்ணி அது தோற்ற உதாரணங்களும் இருக்குது. அதான் சினிமாவில் எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்குது சார், அது வந்து நம்ம ஒரு கட்ஸோடு ஒரு பிளைண்டாக போய் தான் ஆகணும். இதுக்கு வந்து ரூல் புக் க்ரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த 100 வந்து எவ்வளோ டைரக்டர்ஸ், எவ்வளோ வேர்ல்டு லெவல்லையும் சொல்கிறேன், ஒரு விஷயம் எழுதியிருக்கலாம் தானே சினிமாவில், வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதுதான், இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு எழுதவே முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. உங்கள் படத்தில் நடித்த இன்னொரு முக்கியமான இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன். மழை பிடிக்காத மனிதன் விஜய் ஆண்டனியோட உங்களுடைய பழக்கம் எப்போ தொடங்கிச்சு? சார் மழை பிடிக்காத மனிதனும் ஒரு பெரிய கதை தான் சார். அதாவது அந்த படத்தில் விஜயகாந்தை நடிக்க வைக்க நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்ம நம்புகிறோம், கடவுள் கண்ணுக்கு தெரியாதுன்னா இல்லை, ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் வந்து படத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அது வந்து எனக்கு விஜயகாந்த் சார் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.